மூலகங்களுக்கான மின்னேற்றத்தன்மை எப்படி வகைப்படுத்துறன்னு சொல்லி பாப்போம். ஓகே, நம்ம மின்னேற்றத்தன்மை என்பது பிள்ளைகள் ஏற்கனவே மின்னெதிர்த்தன்மைக்குரிய விளக்கங்கள் தந்திருக்கிறேன். மின்னேற்றத்தன்மை என்பது மூலக அணு ஒன்று இலத்திரனை இலக்கு மாற்றும், அதான் மின்னேற்றத்தன்மைன்னு சொல்லுவோம். மூலக அணு ஒன்று இலத்திரனை இலக்குமாக இருந்தால், அதுல இலக்கு மாற்றல் அதிகரிக்குமா இருந்தால் அதுல மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும். மூலக அணு ஒன்றின் இலத்திரனை இலக்கு மாற்றல் அதிகரிக்குமா இருந்தால் அதுக்குரிய மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும். அதை பார்ப்போம். அப்ப இலத்திரனை இலக்கும் ஆற்றல், இலத்திரனை இலக்கும் ஆற்றல், இதை நாம சொல்வோம் வந்து மின்னேற்றத்தன்மைன்னு சொல்லுவோம். அப்ப இலத்திரனை இலக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் போது மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும், இப்படி சொல்லலாம். அப்ப இங்க கூட்டத்தின் வழியை எப்படி மின்னேற்றத்தன்மை மாறுகிறது, ஆவர்த்தன வழியை எப்படி மாறுகிறது பார்க்கலாம். கூட்டம் வழி, கூட்டத்தின் வழி மின்னேறியல்பு அதிகரிக்கும். ஏனென்றால் ஆணையை வச்சு சொல்லலாம், ஆணை பரமன் அதிகரிக்கும். ஆணை பரமன் அதிகரிக்குமா இருந்தால் இங்க என்ன விளக்கத்தை சொல்லுவோம், இலத்திரனுக்கும் கருவுக்கிடையிலான கவர்ச்சி வலிமை குறைவடையும். இலத்திரனுக்கு கருவுக்கிடையிலான கவர்ச்சி வலிமை குறைந்தால் அயனாக்கல் சக்தி குறையும், அப்ப இலத்திரனை இலக்கு மாற்றல் அதிகரிக்கும். கவர்ச்சி வலிமை குறையும், கவர்ச்சி வலிமை குறையும், இதனால் இலத்திரனை இலக்கு மாற்றல் அதிகரிக்கும். அயனாக்கல் சக்தி குறையுது, சக்தி குறைவாக கொடுக்கப்படணும், இதனால் இலத்திரனை இலக்கு மாற்றல் அதிகரிக்கும். இலத்திரனை இலக்கு மாற்றல், இலத்திரனை இலக்கு மாற்றல் அதிகரிக்கும். இலத்திரனை இலக்கு மாற்றல் அதிகரிக்கும், சரியா? ரைட். அப்ப கூட்டத்தின் வழியே மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும். அப்ப கூட்டத்தின் வழியே மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும் என்று உடையத்தை குறிப்பிடலாம். அப்ப கூட்டத்தின் வழியே மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும், மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும், கூட்டத்தின் வழியே மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும். அப்ப சோடியம் லிதியம், சோடியம் பொட்டாசியம் ரிபீடியம் சீசியம் இந்த ஆர்டர்ல அதிகரித்து போகும், இப்படி வகைப்படுத்தலாம். அதே மாதிரி ஆவர்த்தன வழியை பார்ப்போம். ஆவர்த்தன வழியே மின் எதிர்த்தன்மை அதிகரித்து மின்னேற்றத்தன்மை குறையும். கூட்டத்தின் வழி அதிகரித்து அதனால குறையும். என்ன காரணம், அங்கேயும் ஆரை பருமன் குறையும். ஆரை பருமன் குறைந்தா இறுதி இலத்திரனுக்கும் கருவுக்கிடையான கவர்ச்சி வலிமை அதிகரிக்கும். இறுதி இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான கவர்ச்சி வலிமை அதிகரிக்கும், இதனால் மின்னெதிர்த்தன்மை கூட்டத்தின் வழியே ஆவர்த்தன வழியை அதிகரிக்கும். ஆனால் மின்னேற்றத்தன்மை குறையும். இலத்திரனை இலக்கு மாற்றல் குறைஞ்சு ஏற்கு மாற்றல் கூட போதும், அப்படி கூடுனா மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும், மின்னேற்றத்தன்மை அதிகரிக்கும், இப்படி சொல்லலாம். சரி, மின்னேற்றத்தன்மை குறையும், சரியா? மின் எதிர்த்தன்மை தான் அதிகரிக்கும், மின்னேற்றத்தன்மை குறையும். ரைட். அப்படி வகைப்படுத்தினா மின்னேற்றத்தன்மை லிதியம் பெரிலியம் போரோன் கார்பன் நைட்ரசன் ஆக்சிஜன் புளோரின் இப்படி வகைப்படுத்தலாம், இப்படி குறைஞ்சிட்டு போகும் ஆவர்த்தன வழியில், சரியா? இந்த விளக்கம் தெளிவாக தெரிஞ்சிருக்கேன். ரைட். இப்ப மூலகங்களுக்குரிய மின்னெதிர்த்தன்மையில பொதுவாக தொகுப்பு மூலகங்களை வகைப்படுத்தினா எஸ் தொகுப்பு மூலகங்களுக்கு மின்னேற்றத்தன்மை கூட இருக்கும். அதுக்கு அடுத்தது டி தொகுப்பு மூலகங்கள், அதை விட நல்லா குறைஞ்சது பி தொகுப்பு மூலம் மின்னேற்றத்தன்மை ஆர்டர் இப்படி அமையும். சில இடங்களில் டி தொகுப்பு உலகங்களுக்கு சில முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்கும், விதிவிலக்கு. டி தொகுப்பு மூலகங்களுக்கான மின்னெதிர்த்தன்மையில சின்ன ஒரு விதிவிலக்கம் அங்கே ஏற்படும், சரியா? இது வந்து விதிவிலக்காக இருக்கும். டி தொகுப்பு மூலகங்களுக்கான மின்னெதிர்த்தன்மை விதிவிலக்கு. ரைட். இப்படி வகைப்படுத்தி கொண்டு மின்னேற்றொடர் மின்னெதிர்த்தொடர்ன்னு சொல்லி மூலகங்களுக்கு பொதுவாக வகைப்படுத்தி சொல்லலாம். மின்னேற்றொடர் மின்னெதிர்த்தொடர்ன்னு சொல்லி, ஆகவே மின்னேற்றொடர் மின்னெதிர்த்தொடர்
சாரி மின்னேர் தொடர் தாக்க வீத தொடர்னு சொல்லி இத வகைப்படுத்தலாம் மூலகங்களின் தாக்க வீதம் அல்லது மின்னேர் தன்மை மின்னேர் தன்மை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும் ரைட் இதல கவனிங்க இந்த இடத்துல ஆகக்கூடிய பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் ZN Fe SN Pb ஹைட்ரசன் Cu Hg Ag PtA இப்படி மூலகங்களுக்கான மின்னேற்ற தன்மை வரிசைப்படுத்தலாம் மின்னேற்ற தன்மை குறைகிற வரிசை தாக்க வீதம் குறைகிற வரிசை மூலகங்களோட மின்னேற்ற தன்மை குறைகிற வரிசை தாக்க வீதம் குறைகிற வரிசை பொட்டாசியம் சீசியம் அதிகரிக்கும் SRBA அதிகரிக்கும் கால்சியம் லிதியம் கால்சியம் சேர்க்கப்படலை கால்சியம் ஓகே சோடியம் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் என்று போகும் ஓகே ஏதோ ஒரு சொற்கள் வசனங்கள் இதில் வச்சு நிறைய பாடமாக்கி எடுக்கு இதில் நான் சொல்லலை நிறைய சொற்கள் வசனங்கள் அறிக்கி பாடமாக்கி எடுத்துக்கலாம் சரியா நல்லது நீங்கள் படிக்கிற இடத்துல இந்த தாக்க வீத தொடர் மின்னெதிர் தொடர் அது ரெண்டையும் எழுதி வடிவா எழுதி வச்சுக்கொள்ளுங்க அடிக்கடி திரும்பி திரும்பி பார்க்கல ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகே ரைட் இப்போ இதில் பாருங்க அடுத்தது செட்டனுக்கும் எஃபிக்கு இடையில குரோமியம் இதுக்கிடையில எம்என் டைட்டானியம் என்ற மூலகம் இருக்கும் எஃபிக்கும் எஸ்என்னுக்கு இடையில கட்மியம் கோபால்ட் நிக்கல் என்ற மூலகங்கள் இருக்கும் இங்கே எஸ்பி ஏஎஸ் பிஐபி இந்த மூலகங்களுக்கு இடையில வகைப்படுத்திட்டு போகலாம் ஓகே இன்னும் சில மூலகங்களை சேர்க்கலாம் சிலபஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம் குறிப்பிட்ட சில விடயங்களை மட்டும் முன் வைச்சிருக்கிறார் இதுதான் தாக்க வீத தொடர் மின்னேர் தொடர் அப்ப மின்னேர்த்தன்மை என்ன செய்யுது பாருங்க இந்த ஓர்டர்ல குறைஞ்சிட்டு போகுது மின்னேர்த்தன்மை அந்த ஓர்டர்ல குறைஞ்சிட்டு போகுது ஆகவே மூலகங்களுக்குரிய பொதுவான விடயங்களை முன்வைக்கணும் கூட்டத்தின்படியே சில இயல்புகளை சொல்லியிருக்கணும் எப்படி மாற்றம் அடையும் கூட்டத்தின்படியே மின்னேறியல் அதிகரிக்கும் கூட்டத்தின்படியே மின்னேறியல் அதிகரிக்கும் மின்னெதிரியல்பு குறையும் ஆரை அதிகரிக்கும் அயனாக்கல் சக்தி குறையும் இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கேன் இல்லையா பொதுவாக ஆவர்த்தன இயல்புகளில் என்னென்ன மாற்றம் என்று சொல்லி சொல்லி வர ரைட் ஆவர்த்தன மழையை மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் மின்னேர்த்தன்மை குறையும் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும் ஆனால் சீரற்ற அதிகரிக்கும் அணுவாரை குறையும் ஆரை குறையும் ஓகே பொதுவான சில ஆவர்த்தன இயல்புகள் எல்லாம் படித்தது பிறகு தொகுத்து என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லி விளக்கத்தை தெரிஞ்சிருக்கேன் ரைட் இப்போ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆவர்த்தன இயல்புகள் இருக்குது அதை பார்ப்போம்